Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery rendukume direct and online classes na eduthirukken. Classes join pannona kile description la or video oda link irukku. Course pathina ella information um neenga adha paathu therinjikalam. Join pannona kile ulla number ku contact panni innum further details kete join pannikonga. Actually nama institute la irukom. Na students ku enoda classes poga extra nariya visayangal daily um vandha unga pusu pusa learn pannit irukanga. Adhe varsaila innikku vandu fashion maker machine la eppadi overlock pandrathu appdinu na ungalukku solli thara poren. அந்த வீடியோ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மிஷின்ல வந்து ஓவர்லாக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரியா, ஓவர்லாக் அப்படின்றது வந்து நம்ம எல்லா ட்ரெஸ் எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலும் ஓவர்லாக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஓவர்லாக் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் மெஷின் வச்சுருக்கோம் இல்லை ஃபேஷன் மேக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் எந்த ஒரு மெஷின்னாலும் நம்ம ஓவர்லாக் பண்ணி தான் ஆகணும். ப்ரொஃபஷனலாக ஓவர்லாக் மெஷின் அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஓவர்லாக் பண்ணும் மெஷினை வந்து. இப்போ இந்த மாதிரி ரா எட்ஜ் இருக்குன்னா இப்போ மெட்டீரியல் வந்து முன்ன பின்ன இருக்கிறத வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டு ஓவர்லாக் பண்ணும். பட் இந்த மாதிரி மெஷின் எல்லாம் கட் பண்ணி ஓவர்லாக் பண்ணாது. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து நார்மல் மெஷின்ல ஓவர்லாக் எப்படி பண்றதுன்னு ஜிக்ஸாக் தையல் போட்டு பழகணும் இல்லையா. அது மாதிரி இந்த மாதிரி மெஷின்ல வந்து ஜிக்ஸாக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓவர்லாக் பண்ண போறோம். ஸோ ஓவர்லாக் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் ஃபுட்டர் இருக்குல்ல, இதில் வச்சு ஓவர்லாக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இதுக்குன்னு இந்த மாதிரி மெஷினில் வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு போகும்போது ஓவர்லாக் ஃபுட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ இந்த ஃபுட்டரில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது நம்மளோட ரைட் சைட் கார்னரில் ஃபுட்டரோட லெக்கில் வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட் வந்து இந்த துணியை இந்த பக்கம் மூவ் பண்ணாமல் கரெக்ட் இந்த லைன்லயே வந்து துணி இப்படி போற மாதிரி பண்ணும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈவனா ஓவர்லாக் வரும். ஸோ நிறைய ஃபேஷன் மேக்கர் மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டோட ஃபுட்டர் வராது. ஸோ நார்மல் ஃபுட்டர் இருக்குல்ல, இதுலயே வச்சு ஓவர்லாக் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது துணி முன்ன பின்ன இருக்கும், அப்புறம் திரும்பவும் அகைன் அந்த மெட்டீரியல் வந்து நூல் நூலாக வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஓவர்லாக் பண்றோம். இந்த ஃபுட்டர் வந்து பாத்தீங்கன்னா காமன் ஃபுட்டர் தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபுட்டர் மட்டும் வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மெஷினோட வந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபுட்டர் ஆக்சுவலாக இந்த மெஷினோட வந்தது தான். ஆனால் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டோட ஃபுட்டர் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஃபேஷன் மேக்கர் மெஷினுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னா அது எல்லா ஃபேஷன் மேக்கர் மெஷினுக்கும் சூட் ஆகும். ஈவன் உஷா பிராண்டாக இருக்கட்டும், இல்லை சிங்கர் பிராண்டாக இருக்கட்டும், இல்லை பிரதர் பிராண்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது ஆக்சுவலாக பிரதர் மெஷின். ஸோ இந்த மெஷினோட வந்த ஃபுட்டர் தான் இது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து ஃபேஷன் மேக்கர் ஃபுட்டர்னு வாங்கினோன்னா இதுக்கு சூட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ வந்து நார்மல் ஃபுட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபுட்டர் வந்து போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் கவர் ஆகி வருது பாருங்க. இதுவும் ஓவர்லாக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்காக சொல்ல வரேன். அடுத்து வந்து 16 இருக்கு பாருங்க, ஜிக்ஸாக் ஸ்டிச்சு ரெண்டு பக்கமும் கவர் பண்ணி ஸ்டிச் வருது இல்லை, இது 22. இது எல்லாமே நம்ம ஓவர்லாக்கு யூஸ் பண்ணலாம். இது 26 29, இது கொஞ்சம் நெருக்கமாக வரும். ஸோ எது இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா அகெயின் சொல்கிறேன், 3 4 5 6 7 8 கூட யூஸ் பண்ணலாம், 12 யூஸ் பண்ணலாம், 16 யூஸ் பண்ணலாம், அப்புறம் 22 யூஸ் பண்ணலாம், 29 யூஸ் பண்ணலாம், 26 யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓவர்லாக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக இந்த 7 இருக்குல்ல இது யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து 13 இருக்குல்ல இது யூஸ் பண்ணலாம், இல்லை 16 யூஸ் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் கவர் பண்ணி வரும், இதுதான் வந்து கரெக்டாக வரும். 16 எடுத்துக்கலாம். ஸோ இந்த எந்த ஸ்டிச்சில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ 16 எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். 16 எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து நம்ம மாற்றணும். ஸோ இதில் வந்து 1 எடுத்துக்கிறேன். இதில் வந்து இது வந்து 10 இன்க்ரீஸ் ஆகும். இது எடுத்தோம்னா 1 2 3 4 இன்க்ரீஸ் ஆகும், 6. ஸோ நான் 16 வச்சுட்டேன். 16 வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இதில் ஸ்டிச்சோட லென்த்து விட்டு வேணும்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ண உடனே நம்ம டக்குன்னு ஃபூட்டர் ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிடக்கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ரைட் சைடு வீல் இருக்குல்ல, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சாக போடணும். இந்த வீலை வந்து பேக் சைடு ரொட்டேட் பண்ணக்கூடாது, எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு தான் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு நீடில் வந்து பொசிஷன் அப்படியே மாறுதா,
ஸோ இந்த மாதிரி மாறும்போது இந்த நீடில் வந்து ஃபுட்டர் மேலே தட்டி உடையாமல் இருக்கா, கரெக்டாக வந்து அந்த ஹோல்குள்ளே நீடில் வந்து கரெக்டாக இறங்குதா, கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் ஆப்ஷன் வந்து கரெக்டாக விழுகுதான்னு பார்த்துட்டு ஒரு 4-5 ஸ்டிச் வரலும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி மெஷினை வந்து ரன் பண்ணணும். சரியா, நான் இப்போ வந்து போட்டு பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக வருது, பர்ஃபெக்டாக வருது ஸ்டிச்சஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற பிளேட் வந்து இந்த துணி வந்து இந்த பக்கம் வெளியில் மூவ் ஆகி வராமல் கரெக்டாக அந்த அந்த லைன்லேயே கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, கையை எடுத்துட்டாலும் கூட அது கரெக்டாக வரும். பாருங்க, ஓரில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வேணும்னா அந்த ஸ்டிச்சோட விட்த் இருக்குல்ல, அந்த 5 inches இருக்குல்ல, இதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4.5, 4, 3.5 அந்த மாதிரி வச்சுட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வரும். நெருக்கமாக வருதா, சின்ன சின்னதாக வருதா? ரொம்ப சின்ன ஸ்டிச்சஸாக வரும் கொஞ்சம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சின்ன ஸ்டிச்சஸ். மேலே இருக்கிறக்கும் கீழே இருக்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வரும். இதுவே வந்து லென்த் ஜாஸ்தியாக வேணும், விட்த் இல்லாமல் லென்த் வந்து ஜாஸ்தியாக வேணும்னாலும் நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ் அண்ட் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டேரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்காக இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணோன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.